நம்ம சேப்பாக்கம் தொகுதியோட எம்எல்ஏவான நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில பல அதிமுகவினர் இப்போ கட்சியில இருந்து விலகி திமுகவுல இணைஞ்சிருக்கிற சம்பவமானது அரசியல் களத்துல ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இதோட முழு விவரங்களையும் நம்ம இப்ப இந்த வீடியோவுல தெளிவா பார்க்கலாம் ரொம்பவே முக்கியமான இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப்பா நம்ம பாருங்க திமுக தமிழகத்துல ஆட்சியை பிடிச்சு நம்ம முக ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதலமைச்சரா பொறுப்பேற்றுல இருந்து தமிழக அரசியல் வரலாறுல ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான தமிழக அரசு இப்போ தமிழக மக்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க தமிழகத்தில் ஏற்பட்டிருக்க இந்த கொரோனாவுடைய நெருக்கடி நிலையிலையும் ஒரு பக்கம் நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேருமே தொடர்ந்து களத்துல நின்று ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க தமிழகத்துல ஏற்பட்டு இருக்க இந்த கொரோனாவுடைய நிலை மாறும் அப்படின்னும் இத திமுக அரசு வென்று காட்டும் அப்படிங்கிற மாதிரியும் உறுதி அளிச்சிருக்காங்க இப்போ தமிழகத்தில் ஏற்பட்டிருக்க இந்த கொரோனா காரணத்தால மக்களுடைய வாழ்வாதாரம் பெரும் பெருமளவுல பாதிக்கப்பட்டிருக்கு இதனாலேயே திமுக சார்பில் சார்பா திமுக இளைஞரணி செயலாளரும் சேப்பாக்கம் திருவெல்லிக்கணி தொகுதியோட எம்எல்ஏயுமான நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு மக்கள் எல்லாருக்கும் நிவாரண உதவிகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு தன்னுடைய தொகுதி மக்கள் எல்லாருக்கும் செஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாம கடந்த இரண்டு நாட்களா சேலம் மாவட்டத்துக்கு சென்று அங்க இருக்கிற பதினோரு தொகுதிகளுக்கு எல்லா நிவாரண உதவிகளையும் செஞ்சிருக்காரு அப்படி சேலம் மாவட்டத்துக்கு போன நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில பல அதிமுகவினர் இப்போ கட்சியில இருந்து விலகி திமுக இணைஞ்சிருக்காங்க சேலம் மத்திய மாவட்டம் ஓமலூர் தொகுதியில ஓமலூர் அதிமுக பேர் வேறொரு இணை செயலாளர் ராஜாமணி அவர்கள் தலைமையில இருபத்தஞ்சிற்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் வந்துட்டு அவங்களுடைய அதிமுக உறுப்பினர்கள் அட்டைய ஒப்படைச்சிட்டு நம்ம சேப்பாக்கம் தொகுதியோட எம்எல்ஏ வன உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில திமுக கட்சியில இணைஞ்சிருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சு இந்த விஷயத்தை அவருடைய சமூக வலைதளங்கள் பக்கத்துல வெளியிட்டு இருக்காரு ஏற்கனவே நம்ம தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய நல்லாட்சியை பார்த்து ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் பாராட்டி இருக்கிறது மட்டும் இல்லாம அவரை பிடிக்காதவங்க கூட இப்ப அவரை வாழ்த்திட்டு வந்துட்டு இருக்காங்க தமிழக அரசியல் வரலாறுல நடக்காத பல விஷயங்களும் பல மாற்றங்களும் இப்போ திமுக ஆட்சியில பல நல்ல விஷயங்கள் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இப்படி பரபரப்பா இருந்துட்டு இருக்க இந்த அரசியல் காலத்துல அதிமுக நிர்வாகிகள் இப்போ கட்சியில இருந்து விலகி திமுகவுல இணைஞ்சிருக்கிறது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க